ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகடமி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னு பார்த்தீங்கன்னா லெவெந்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ் இயல் நாள் செய்யுல் பகுதி புறநானூறு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பழந்தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக கருதப்படும் எட்டு தொகை நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பழந்தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக கருதப்படும் எட்டுத்தொகை நூல் புறநானூறு புறநானூறு அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்று இங்கே வந்து பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் அப்படிங்கிறது இந்த பாடல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதோட பொருள் அப்படிங்கிறது தனியாக இன்னொரு பாடலாக வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது செங்கதிரோன் நகர்வு சீரிய இயக்கம் செங்கதிரோன் அப்படிங்கிறது சூரியனை வந்து குறிக்கும் அதே மாதிரி செஞ் ஞாயிறு ஞாயிறு அப்படின்னாலே அதுவும் வந்து சூரியனை வந்து குறிக்கும் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா புலவர் அரசன் முன்னாடி போயிட்டு அரசனை புகழ்ந்து வந்து பாடி பரிசு வாங்குவாங்க அந்த காலத்துலலாம் ஸோ அந்த மாதிரி அரசனை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த மாதிரியான பாடெல்லாம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இதோட திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடான் திணை துறை இயன்மொழி இயன்மொழி துறை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வேந்தன் எதிர் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒரு அரசனுக்கு முன்னாடி போய் நின்று அவரோட பெருமையை பற்றி புகழ்ந்து கூறுவது அப்படிங்கிறது வந்து என்னென்னா இயன்மொழி துறை இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்திங்க அப்புடின்னா அரசன் அதாவது வேந்தன் நலங்கில்லியை பற்றின பாடலாக வந்து இது இருந்திருக்கு அதாவது பொருள் ஈட்டுறதுக்காக தோணியை வந்து கட்டிக்கிட்டு கடலில் போயிட்டு பொருள் ஈட்டிட்டு வரும்போது நிறைய பொருள்கள்லாம் கடலில் வந்து சிந்துமா அதை பற்றி சிந்துறதை பற்றிலாம் கவலைப்படாமல் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருஞ்செல்வம் உடைய நலங்கிள்ளி அது மட்டும் இல்லாமல் நலங்கில்லி அந்த அரசவையில் சூரியனை பற்றியும் பால்வீதியை பற்றியும் அது அமைஞ்சிருக்கிற அந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் தெரிஞ்ச அறிஞர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படி பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிற அறிஞர்கள் கூட நலங்கல்லியோடய பெருமையை வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது கஷ்டம் அந்த அளவுக்கு வந்துட்டு நலங்கிள்ளியோட பெருமை அப்படிங்கு பெருமைகள் வந்துட்டு ரொம்ப வந்து சிறப்பானதாக இருக்கும் சிறப்புகளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு யானை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கல்லை வீசி எரியுது அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து போய் விழுவுமோ ஸோ அதை விட வந்து தாண்டி நலங்கிள்ளியோட பெருமைகள் வந்துட்டு சொல்றதுக்கே முடியாது அந்த அளவுக்கு வந்து பெருமையாக இருக்குது அதாவது இந்த பாடல்ல அரசனுக்கு முன்னாடி தான் போய் பாடுறாங்க இருந்தாலும் இந்த அளவுக்கு பெருமையுடைய அரசனை யாராலையும் வந்து பாட முடியாது அந்த அளவுக்கு பெருமையுடைய அரசன் அப்படிங்கிறது மாதிரி இந்த பாடலை வந்து பாடி முடிக்கிறாங்க இந்த பாடலை வந்து இயற்றுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் தான் இந்த பாடலை வந்து இயற்றுனது இதோட சொல்லும் பொருளும் பாருங்கள் செலவு அப்படிங்கிறது வழி பருப்பு அப்படிங்கிறது இயக்கம் துப்பு அப்படிங்கிறது வலிமை கூம்பு அப்படிங்கிறது பாய்மரம் புகார் அப்படிங்கிறது ஆற்றுமுகம் தகார் அப்படிங்கிறது தகுதி இல்லார் பல்தாரத்தை அப்படிங்கிறது பல்வகைப்பட்ட பண்டம் இதோட இந்த பாடல் வந்து முடியுது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி